முதற்கண்ணன் அன்பார்ந்த வணக்கம். தற்பொழுது அண்மையிலே கூடுதலாக பேசப்படுகின்ற விடயம் இந்த கல்முனை பிரதேசம் சம்பந்தமான விடயங்கள். இது உண்மையிலே அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் என்னவென்றால், கடந்த காலத்தில் இந்த கல்முனை பிரதேச செயலக பிரச்சனையை சிறந்த முறையில் முன்னெடுத்து ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கும் மற்றும் உரிய துறை சார்ந்த அமைச்சர் மதிப்புரிய சமல் ராஜபக்ஷ மற்றும் மதிப்புரிய பிரதம மந்திரி அவர்கள், அதே போன்று பல துறை சார்ந்த அதில் அதிகாரமிக்க அமைச்சர்களிடமெல்லாம் நாங்கள் முன்னெடுத்து என்னால் முன்னெடுக்கப்பட்டு இந்த வேலை திட்டம் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. இதை நாங்கள் உண்மையிலே ஒரு அம்பாறை மாவட்ட மக்களுக்கு எங்களால் அளிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதியும் கூட. இது நீண்டகால பிரச்சனையாக இந்த பிரச்சனையை உருவெடுத்து தற்பொழுது ஒரு முடிவுறும், அதாவது இதற்கான முடிவுகளை நிறைவேற்றுகின்ற அல்லது எடுக்கின்ற கட்டத்தில் தற்பொழுது அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது. அவை இதை அறிந்து கொண்டு பல அரசியல்வாதிகள் அதை ஒரு அரசியலாக்கி, அதாவது அம்பாறை மாவட்ட மக்களின் வாக்குகளை கவர்வதற்கான ஒரு விடயமாக இந்த கல்முனை பிரதேச சபையை பயன்படுத்தி பிரதேச செயலகத்தை பயன்படுத்தி இன்று அனைவரி வாயிலும் அதான் கதையாக இருக்கின்றது. உண்மையிலே இது ஒரு அம்பாறை மக்களின் வாக்கு பிரச்சனை அல்ல, இது ஒரு எங்களுடைய இனத்தின் இருப்பை காப்பதற்கான ஒரு பிரச்சனை. ஆகவே இந்த இடத்தில் இதற்கு உண்மையிலே பிள்ளையார் சொல்லி போட்டவன் நான் இதை தொடக்கி வைப்பதற்காக. எங்களுடன் வந்து அனைவரும் ஒத்துழைத்து செயற்பட வேண்டும் என்பதை நான் இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதித்துவங்கள் அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது கதைப்பதற்கு. ஆனால் அதை உரிய முறையில் நாகரிகமான முறையில் எடுத்து முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதற்காக அவர்கள் ஒத்துழைத்து வருவார்களாக இருந்தால் நாங்கள் உண்மையிலே வரவேற்கின்றோம். ஏனென்றால் அனைவருடைய ஒத்துழைப்பும் இதற்கு தேவைப்படுகின்றது. அதை விடுத்து நான் தான் இதை செய்கின்றேன் நான் தான் செய்கின்றேன் என்று போட்டி போட்டு தமிழ் மக்களின் இது போன்ற பிரச்சனைகளை ஒரு கேலி கூத்து ஆக்காமல் அனைவரும் அணி திரண்டு ஒன்றாக வந்து இந்த கல்முனை பிரதேச விடயத்தில் செயலக விடயத்தில் நிற்க வேண்டும் என்பதை நான் உண்மையிலே கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சிறந்த நாடகமாடுகின்றது. என்றால் கடந்த அரசாங்கத்திலே அவர்கள் ஆட்சியை மாற்றுகின்ற அல்லது ஆட்சியை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருந்தும் கல்முனை விடயத்தை அவர்கள் செய்ய முடியாமல் இருந்தார்கள். அன்று அதுபோன்ற நிபந்தனை உள்ள ஒரு பலமாக இருந்திருந்தால் அதை இலவாக நிறைவேற்றிக்கலாம். ஆனால் தற்பொழுது அது சம்பந்தமாக பிரச்சாரத்தை மேற்கொள்வதும் சும்மா விதண்டவாதங்களை பேசுவது என்பது உண்மையிலே ஒரு ஏமாற்று வித்தியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அனைத்து மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அம்பாறை மாவட்ட மக்களுக்கு நான் வாக்குறுதி அளிக்கின்றேன். என்றால் நான் எந்த நாள் ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதம மந்திரியாக இருக்கலாம் சந்திக்கின்ற வேளையில் கூட இந்த விடயத்தை தான் முதலாவது நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இது சம்பந்தமாக அமைச்சர் சமல் ராஜபக்ஷ அவர்கள் இதற்கான அமைச்சரவை பத்திரங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றார். அதற்கான விவரங்கள் அவரிடம் இருக்கின்றது. அனைத்து விளக்கங்களை நாங்கள் அளித்திருக்கின்றோம். அவை இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் கல்முனை பிரதேச செயலகத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் தங்கள் வரையறைக்குள் இருக்க வேண்டும் என்பதை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பிரதேச செயலாளர் இருக்கலாம் யாராக இருக்கலாம், அவர்களும் ஒரு அரசியல்வாதிகளைப் போல் செயற்பட்டு இதை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக உருவாக்கி இதை மாற்றுவார்களாக இருந்தால் இன்னும் பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஆகவே இவ்விடத்தில் அனைவரும் பொறுமையாக இருந்து செயற்பட வேண்டும் என்பதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்றால் ஜனாதிபதி தேர்தலில் இது ஜனாதிபதி வாயால் அளிக்கப்பட்ட வாக்குறுதி, பிரதம மந்திரி அவர்களின் வாயால் அளிக்கப்பட்ட வாக்குறுதி. அவை இதை ஒரு அரசு அளித்துவிட்டு மக்களை ஏமாற்றுவது என்பதை உண்மையிலேயே வெறும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவை அதன் காரணமாக தான் நாங்கள் அடித்து கூறுகின்றோம். இதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றது. அவை இதை அரசிடம் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அவை இதற்காக அனைவரும் சேர்ந்து ஒத்துழைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இல்லை, தரம் குறைக்கவில்லை. உண்மையிலே இது ஏற்கனவே ஒரு பத்திரம் இருக்கின்றது. 1993 தரம் உயர்த்தப்பட்டதாக வந்த ஒரு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பும் இருக்கின்றது. அவை தற்பொழுது திடீரென்று இந்த பிரச்சனை பூதாகரமாவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் இது அதாவது இந்த பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்பட்டதாக கருதப்பட்டால் இந்த டிமார்க்கேஷன் டிலிமிட்டேஷன்ன்றது செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ அதற்காக இது உப செயலகம் என்ற அடிப்படையில் அதை தெரியப்படுத்தி அதற்கான சகல விவரங்களும் தற்பொழுது அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கட்டளையாக வந்திருக்கின்றது. இந்த பிரதேச செயலகத்தில் அனைத்து விளக்கங்களையும் விடயங்களையும் எல்லை நிர்ணயங்கள் வர வேண்டிய மேலோட்டமான விடயங்களையும் அனுப்பி வைக்கும்படி தற்பொழுது கேட்கப்பட்டிருக்கின்றது. அவை அது நீங்கள் அரசாங்க அதிபருடன் அனைவரும் உரையாடலாம், உரையாடினால் உங்களுக்கு அதில் உண்மை நிலைமை விளங்கும். அவை இதொரு பாதிப்பை தரப்போவதில்லை. அவை இது சம்ம அதுக்கு பிற்பாடு கூட நான் அமைச்சரவையெல்லாம் சந்தித்து கதைத்திருக்கின்றேன்.
அங்கே அவர்கள் எதுவித தகவலையும் இது இதை போன்ற தகவலை தெரிவிக்கவில்லை. தர முயற்சுவாக தான் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். இல்லை, இது தவறான ஒரு கருத்து. ஏனென்றால் எங்களுக்கு உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் மக்களை ஒரு அரசியல் பகடக்காயலாக பயன்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை. என்றால் எங்களுக்கு மக்களின் உரிமை என்பது மிகவும் முக்கியமான விடயம். மக்களை தமிழ் மக்களை இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்பது முக்கியமான விடயம். அதற்காக தான் இன்று நாங்கள் குரல் கொடுத்து வருகின்றோம், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஏற்கனவே நான் கூறியதை போன்று கல்முனை இதய சேலம் என்பது தமிழ் மக்களின் இருப்பை தக்க வைப்பதற்கான ஒரு விடயம். அதை அவ்வாறு தான் அனைத்து அரசியல்வாதிகளும் பார்க்க வேண்டுமே ஒழிய, இது தேவையற்ற விதத்தில் ஒரு பிரச்சார நோக்கத்துக்காக இதை பயன்படுத்துவது என்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, உண்மையிலே இது தவறான கருத்து. என்றால் தற்பொழுது இருக்கின்ற அமைச்சர்களால் கூட ஒரு அபிவிருத்தியை கூட மேற்கொள்ள முடியவில்லை. அவை இது நான் பிரதம மந்திரிக்கும் மக்களுக்குமான ஒரு நெருங்கு பாதையை இணைப்பை ஏற்படுத்துவதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். என்னால் இயன்றளவு அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாங்கள் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். ஆனால் எல்லாம் நாட்டில் இருக்கின்ற சூழல் ஒரு காரணமாக இருக்கின்றது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், அனைத்து அமைச்சர்களிடமும் கேட்டு பார்க்கலாம், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டு பார்க்கலாம். ஏனென்றால் இந்த கொரோனா என்பது மிகவும் பாதிப்பை தருகின்ற விடயமாக இருக்கின்றது. அது தனிப்பட்ட மக்களிடம் நான் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன், மிகவும் அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் உங்களது பாதுகாப்பு தான், சுய பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாக இன்று அரசாங்கம் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றது. ஏனைய நாட்டு உதவிகள் வருவது என்பது முடியாத விடயம். என்றால் எங்கள் நாட்டுக்கான பிரச்சனை அல்ல, உலகத்துக்கான பிரச்சனை. அவை அரசாங்கத்தை நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் வாக்குறுதி தேர்தலை போன்று இன்று பட்டதாரி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய விடயம் அது. அதே போன்று பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது, இல்லை என்பதற்கு இல்லை. இதுபோன்று பல நடவடிக்கைகள் எதிர்காலத்திலே இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் எங்களையும் மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் சிறந்த முறையில் பிரதம மந்திரி அவர்களின் காரியாலயத்தை எங்களுடைய மக்களுடன் நெருங்கி இணைத்து செயற்படுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இப்போ உண்மையிலே இந்த கல்முனை பிரச்சனை விடயம் சம்பந்தமாக மதிப்புரிய பிரதம மந்திரி கல்முனை பிரதிநிதிகளை அழைத்து வரும்படி கூறியிருந்தார். எல்லா ஆயத்தங்களையும் நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த கொரோனா வந்து தற்பொழுது அனைத்தும் தடப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று பல விடயங்களை நாங்கள் எதிர்காலத்திலேயும் முன்னெடுப்போம். இதிலே நாங்கள் இரண்டு பக்கமும் சிந்திக்க வேண்டும். என்றால் உண்மையிலே ஒரு தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்களையோ அல்லது பேசுகின்றவர்களோ உண்மையாக அரசாங்கம் கைது செய்யவில்லை. மாறாக இந்த தீவிரவாத போக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களை உண்மையிலே அண்மையிலே கைது செய்து விசாரிக்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இதை நாங்களும் உண்மையில் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது தற்பொழுது எல்லா தரப்பிலையுமே அது நடக்கின்றது. முஸ்லீம் தரப்பிலையும் நடக்கின்றது, சிங்கள தரப்பிலையும் நடக்கின்றது. ஏற்கனவே சட்டமும் இருக்கின்றது ஒரு இயற்றப்பட்ட, அதாவது இந்த இனவாதத்தை தூண்டுகின்ற விதத்தில் அல்லது தீவிரவாதத்தை தூண்டுகிற விதத்திலே வெறும் செயற்படக்கூடாது என்று அது உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு நன்றாக தெரியும் ஊடகவியலாளர்களுக்கு. அவை அந்த சட்ட திட்டங்களுக்குள் நின்று நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதை நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் வீணாக நாங்கள் பழிகளை சுமப்பதில் அர்த்தமில்லை. ஆமாம், இது வந்து உண்மையிலே இது எந்த அளவுக்கு வரப்போன்றது, இப்போது வரப்போன்றது என்பது உண்மையிலே தெரியாகக்கூடியம். இதிலே பல நன்மைகளும் இருக்கின்றது, உண்மையிலே பல தீமைகளும் இருக்கின்றது. இது அமலுக்கு வருகின்ற பொழுதுதான் இதை பற்றி நாங்கள் ஆராய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இது உண்மையிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் அரசாங்கத்திலே நானும் ஒரு அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்டு 30-70 என்ற வீத அடிப்படையில் தொகுதி வாரியாக அனைத்து தேர்தலும் மாநில சபையும் பொதுத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை அன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது. அது உண்மையிலே அமலுக்கு வரவில்லை. ஆனால் அது வருவதால் உண்மையிலே என்னை பொறுத்தவரையில்
சிறுபான்மை இனங்களை மிகவும் சிறுபான்மை இனங்களாக அல்லது சிறு தொகுதியினராக தொகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு உண்மையிலே பாதிப்பு இருக்கின்றது இல்லை என்பதற்கு இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பாரிய பாதிப்புகள் இதனால் வருவதற்கு இல்லை என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். இல்லை, உண்மையிலே இது ஒரு மகாவலி அதிகார சபைக்குள்ளே கொண்டு போயிடலாம். ஏன்னா இது ஒரு பொது நிர்வாக சேவைகள் என்பது உங்களுக்கு தெரியும். பிரதேச செயலகம் கிராம சேவை பிரிவு என்பது பொது நிர்வாக சேவைக்குள்ளே வருகின்ற பிரச்சினை. ஆனால் அவற்றை கிராம சேவை பிரிவுகளை மாற்றுவது என்பது முடியாத முடியும், அது நடக்கப் போவதும் இல்லை. ஆனால் ஒரு விடயம் இருக்கின்றது என்னென்றால், இந்த மகாவலி அதிகார சபைக்கான வனப்பகுதிகள் தற்பொழுது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் மட்டக்களவு மாவட்டத்திலே மிகவும் பாதிப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த மயிலத்தம்படு பிரச்சனை ரெண்டாவது மகாவலி அதிகார சபை என்ற போர்வையில் காணிகள் அபகரிக்கப்பட்டு தோட்ட செய்திகளுக்காக வழங்கப்பட்டு எங்கள் கால்நடையாளர்கள் பாரிய பாதிப்புக்குள்ளாகி வருகின்றார்கள். இதே போன்று கரஞ்சி பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த காணிகளை அவர்களுக்கு அதிகார சபைக்கு உட்பட்ட காணிகளை அளவிடுவதற்காக தற்பொழுது சென்றிருக்கின்றார்கள். அதிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் இலங்கை சட்டத்தின் படி உங்களுக்கு தெரியும் காணிகள் பல பல அமைப்புகள் இருக்கின்றது. அதாவது எல்ஆர்சி என்று சொல்லப்படுகின்ற மத்திய அரசாங்கத்து காணி இருக்கின்றது, பனவிலாக்குரிய காணி இருக்கின்றது, அதே போன்று மகாவலி அபிவிருத்தி சபைக்குரிய காணி இருக்கின்றது. இப்படி அந்தந்த அதிகார சபைக்கு உட்பட்ட காணிகள் இருக்கின்றது. இதனால் எங்களுக்கு பாரிய பாதிப்பு வருவதற்கு இல்லை. இதை அரசாங்கம் ஆனால் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். ஏனென்றால் இந்த மயிலத்தம்படு பிரச்சினை தற்பொழுது எங்கள் கால்நடையாளர்கள் சிறந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இனவாத ரீதியாகவோ மத ரீதியாகவோ அங்கு பிரச்சனை ஏற்படுத்தவில்லை. அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால், சிங்கள மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், நீங்களும் கால்நடைகளை கொண்டு வாங்க, விவசாயத்தை செய்யணும், அவர் வரும் விவசாயம் செய்தால் கால்நடை வளர்க்குறதுக்கு இடம் இல்லை என்ற அடிப்படையெல்லாம் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெளிவாக பிரதம மந்திரி எடுத்து கூறினார். ஏன்டா இதை நீங்கள் ஒரு இனவாத கண்ணோட்டத்தில் ஒருவரும் பார்க்கக்கூடாது, இது விவசாயிகள்ற பிரச்சனை. அப்போ இப்போ அதுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது எங்களுக்கு, இந்த முறை நாங்கள் பயிற்சிக்காக விட்டுத்தோம், இனி வருகின்ற முறை நாங்கள் கருத்தில் எடுப்போம். அது எந்த அளவு சாத்தியப்படப்போகுதுன்றது அந்நேரம் நாங்கள் அதிகாரங்களில் வந்த பிறகு தான் அதன் மேலே தீர்த்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மேலே தெரிவித்துக் கொள்வோம். இல்லை, இது உண்மையிலே ஒரு வேடிக்கையான விடயம். என்னவென்றால், அவர் இப்போ வாக்குகளை பிரித்து விட்டு தலைமுறை ஒன்று கூறியிருந்தார். உண்மையிலே இப்போ அவருக்கு நாங்கள் செய்கின்ற வேலை திட்டம் என்பது உண்மையை விளங்காத விடயம் என்று நினைக்கின்றேன். என்றால் அவர் பாராளுமன்றத்திலே பொதுவாக கதைப்பதற்கு பல விடயம் இருக்கு. ஒரு தனிநபர் விடயத்தை போய் பாராளுமன்றத்தில் இது நேரத்தை போய் காட்டுறது என்பது ஒரு வேடிக்கையான விடயம். இப்போ சாணக்கியம் போன்ற உண்மையிலே அவங்க எல்லாம் இப்போ ஒரு ஆரம்ப அறிவறி ஒரு நேசரி ஆக்கலன்னு தான் நான் கூறுவேன். என்ன ஒரு அறிவிருந்தால் அந்த மதிக்கு பேச மாட்டான். இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நாலு ஆங்கிலத்தையும் பேசி நாலு சிங்களத்தையும் பேசினா தாங்க அறிவாளிகள் என்னன்னே இப்படித்தான் ஜோக்கப்படுகின்ற ஒழிய கருத்துக்களை படிவா முன்வைங்க. இப்போ சரி, எனக்கு தான் தனிப்பட்ட முறையில் எங்களை விமர்சி கொண்டு ஏ சொன்னா பத்திரிகையாளர் மாநாட கூட்டுங்க, வெளியில் வந்துட்டு கதைங்க. அந்த பாராளுமன்ற நேரம் என்பது ஒரு வலுவான நேரம், அதில் போய்த்து நீங்கள் விமர்சனங்களை செய்யாமல் தமிழ் மக்கள்ன்ற பிரதிநிதினா பிரதிநிதித்துவம் சம்பந்தமாக பல பிரச்சனைகளை எடுத்து கதை கொண்டு நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் சாணக்கியன் காணல் என் கருணாமரன் கூறினார். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்க்கும் என்னட்ட வந்து காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டார், இந்த பாலஜன பிரதேச சபைக்கு உதவி செய்தாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை காப்பாற்றுறதுக்கு. அண்டை என்னோட பல பேர் இருந்தவங்க செங்கலடி காரியத்தில் அமர்ந்து சந்தித்தவர். ஆகவே இது போன்ற விடயங்களை பார்லிமெண்டில் கதைக்கிறது என்பதை தவிர்த்து உண்மையில் சிறந்த விடயம் இருக்கின்றது பல விஷயம். இந்த கல்முனை பிரதேச சம்பந்தமாக குரலை கொடுங்க, வரவேற்கக்கூடிய விடயம் நாங்கள் எதிர்ப்பதற்கு இல்லை. என்னால் நானும் இரு தடவை பாராளுமன்றத்தில் இருந்தவங்க பாராளுமன்றத்தை சிறந்த முறையில் நாங்கள் பயன்படுத்தினோம். அதே போன்றுதான் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பயன்படுத்த வேண்டும். என்றால் இன்று முஸ்லீம் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக தங்களை இருப்புகளை தக்க வைக்கிறதுக்காக தான் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கின்றார்களே ஒழிய ஏன் இனங்களுக்காக அவர்கள் கதைப்பதில்லை. அவை எங்கள் இனத்தை பற்றி கதைப்பதற்காக தான் உங்களுக்கு மக்கள் பிரதிநிதித்துவத்தை தந்திருக்கின்றார்கள். அதை நாகரிகமான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உண்மையிலே நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே வாக்குகளை நான் பிரிக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் 31,000 வாக்குகளை எடுத்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 24,000 வாக்குகளை எடுத்தார்கள். ஏன் அவர்கள் விட்டு தந்திருக்கலாம். இன்றைக்கு அம்பாறை மாவட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஆளுமை திறமை எங்களிடம் இருந்தது. இன்று பல கேவலமான வேலைத்திட்டத்தை கூட செய்திருந்தார்கள். அதாவது
கருணாமனுக்கு பாக்களிக்க கூட என்பதற்காக வாக்குகளை 5,000 ரூபாய் நிதி கொடுத்து வேண்டி கிழித்த இந்த சம்பவங்களும் அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்றது. தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அவை இது போன்ற கஞ்சல்தனமான வேலையெல்லாம் செய்துவிட்டு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பிரிக்கின்றோம் என்று கூறுவதும் உண்மையில் வேடிக்கையான விடயம். சாணக்கியன் அவர் வரலாற்றையும் தெரிஞ்சு கொள்ளணும். தமிழ் தேசியம் கதைப்பதற்கு அவருக்கு எதுவித அருகதையும் இல்லை. என்றால் ஏற்கனவே அவர் வந்து போராட்ட காலத்தில் இங்கிருந்தார் என்பதும் தெரியும் உங்களுக்கு. அதே போல் ஆரம்பத்தில் வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பால பிடிச்சிது கனகாலம் தெரிந்தவர் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது இந்த பேங்க் ஆஃப் பொலிட்டிஷன் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு அரசியல் சூழலுக்குள்ளே வந்தால்தான் சாணக்கியன். ஆகவே நாங்கள் அவர்கிட்ட சாணக்கியன் தம்பியிடம் மரியாதை கேட்குறோம் என்னென்னா நீங்கள் பாராளுமன்றத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். இல்லை உண்மையிலே அனைவரும் ஆக்கப்பூர்வமாக செயற்படணும் என்று தான் என்னுடைய வேண்டுகோள். அது பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அன்பாக கேட்டுக்கொள்வோம். என்றால் உண்மையிலே அவர்களுக்கு மக்கள் எழுந்த மதத்தில் குறையும் கூற முடியாது தற்போதைய சூழல். ஏன்னா அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் என்பது மிகவும் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அது தமிழ் அமைச்சர்களாக இருக்கலாம் இல்லை சிங்கள அமைச்சர்களாக இருக்கலாம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு. அவை இதில் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு மக்களால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. சிறந்த பிரதிநிதித்துவங்களை இன்று பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு எந்தளவு நீங்கள் முழுமையாக அதை பயன்படுத்த வேண்டும் என்றதை நான் அன்பாக அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை உண்மையிலே இந்த மக்கள் அவதானம் இருக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த கொரோனா என்பது 2வது அலை என்பது மிகவும் அதாவது கொல்லப்படுகின்ற வீதம் கூடியிருக்கின்றது. ஏன்னா அவ்வளவு தாக்கத்துடன் இது உலகை ஆட்டி படைப்பது என்பது உங்களுக்கு தெரியும். அண்டை நாடான இந்தியா கூட இன்று திணறிக் கொண்டிருக்கின்றது தங்கள் மக்களை காப்பாற்ற முடியாமல். ஆனால் இந்தியாவோட ஒப்புன்ற பொழுது எங்கள் நாட்டில் வீதம் கூடுதல் தான் நான் கூறுவேன். என்றால் அங்கு 115-120 கோடி மக்களுக்கு பரவுகிற வீதமும் இங்கே இருக்கிற எங்கட 2 கோடி மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2,000 பேர், 1,000 பேர், 3,000 என்பது ஒரு பாரிய தொகை. அவை இதை மக்கள் விளங்கி கொண்டு செயற்படணுன்றதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்ற இதில் குறிப்பாக தமிழ் மக்கள் இன்றைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2 உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது. அவை இதில் விழிப்பாக இருக்கணும். நாங்கள் இருந்தால் அனைத்து ஒன்று கூடலாம் நிறுத்தி தனிமைப்படுத்தி நாங்களே தனிமைப்படுத்தியிருப்பதுதான் உண்மையிலே தெரிவிக்கக்கூடிய கூடிய அதே இதில் அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே பாராட்ட வேண்டும். என்றால் இந்த வைரஸ் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அவர் பல முன்னாயத்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். இந்தியா போன்றோ அல்லது ஏனைய நாடுகள் போன்றோ வீதிகளில் எங்கள் மக்கள் மடிகின்ற நிலை ஒருபோதுமே இலங்கையில் ஏற்படாது. அந்தளவுக்கு அரசு தயாராக இருக்கின்றது. ஆனால் நாங்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் கேட்டுக்கொள்வோம். இல்லை உண்மையிலே நாங்கள் மாநகர சபையின் செயற்பாடை நான் உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன். என்றால் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் அந்த பிரேத ஊர்தி பிரச்சனை இடம்பெற்றது என்பது ஒரு பாரிய பிரச்சனை. உண்மையாக மக்களுக்கு நன்மைக்காக அது யார் அறிகளும் அது உண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் ஜன அவர்களால் உண்மையிலே ஒரு அவர் ஒரு பெருந்தன்மையான விடயம். அதனால் வழங்கப்பட்ட ஒரு விடயம். அதை மக்களுக்கு எடுத்து பயன்படுத்துவதிலே அதை ஒரு அரசியலாக்கி பாரிய பிரச்சனையை மாநகர சபைக்கு வழங்கியிருந்தார்கள். அதிலே எங்கள் சுயேட்சையாக போட்டியிட்ட எங்கள் சார்பாக போட்டியிட்ட ஒருவரும் உண்மையிலே அவரை நாங்கள் கண்டித்திருந்தோம். ஏனென்றால் இதுபோன்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்று. என்றால் பொதுவாக நாங்கள் மக்களின் செயற்பாடுகளில் கவனம் எடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை மாநகர சபையை குற்றஞ்சாட்டுவதற்கென்று ஒரு விடயமும் அங்கு இல்லை. உண்மையிலே அவரை சிறந்த முறையில் மாநகர முதல்வர் நடத்தி கொண்டு வருகின்றார் என்று தான் நான் கேட்டுக்கொள்வேன். இதிலே நீங்கள் கூறியதை போன்று அனைவரும் இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டும். என்றால் இன்று நிறைய மாற்றங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் மாநகர சபையில் வரவேற்கக்கூடிய விடயம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை உண்மையிலே எங்களுடைய கட்சி என்று தற்பொழுது அவரை கூற முடியாது. நாங்கள் என்றால் நாங்கள் எங்களுடன் இயங்குவதில்லை அவர். நாங்கள் அவரை இடைநிறுத்தியிருந்தோம் வேறு பிரச்சனை காரணமாக என்று அவர்கள் ஒரு தனிப்பட்ட முறையிலே அதிலே செயற்பட்டு வருகின்றார்கள். இதிலே நாங்கள் உண்மையிலே மாநில சபையிடம் அதற்காக நாங்கள்
தெளிவான விளக்கத்தை நாங்கள் அளிப்பது தயாராக இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் மாநகர சபையின் செயற்பாடு சிறப்பாக இருக்கின்றது என்று தான் நான் கூறுவேன்.